இப்ப இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இன்னும் பல மடங்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் அதிகரிக்கும், மன ரீதியாகவும் அதிகரிக்கும், பண ரீதியாகவும் அதிகரிக்கும். தைரியமா அன்னதானம் பண்ணுங்க. அருள் கணக்கு என்பது அதுதான், நீங்க கொடுத்தீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும். எப்படி வரும்லாம் கேட்காதீங்க, வரும். உலக கணக்குப்படி 10 ரூபா கொடுத்தீங்கன்னா போகுது, ஆனா அருள் கணக்குப்படி 10 ரூபா இன்னொருத்தனுக்காக நீங்க கொடுத்தீங்கன்னா 100 ரூபாயாக 1000 ரூபாயாக எந்த அளவுக்கு சந்தோஷமா கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு திரும்பி வரும். கொடுக்க கொடுக்கதான் உங்கள் கர்ம வினை அழியும். அதிகமாக தர்மத்தை செய்யுங்கள், தானம் செய்யுங்கள். காரணம் என்னன்னா, நீங்க தர்ம தான வழியில செல்லும் போது கஷ்டப்படுத்தப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள். ஆனா நின்னுட்டீங்கன்னா கோடி கோடியா அதுக்கப்புறம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா அந்த மாதிரி சமயத்துல நீங்க வீணா போயிடக்கூடாது. பணம் கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்ணும் போது தனக்காக மட்டும் வைத்துக் கொள்ளாம அடுத்தவர்களுக்காக அதிகமாக செய்ய. நல்ல ஒரு சிம்பிளான கான்செப்ட். ஒரு தேவைன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட தான் கேக்குறீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, இல்ல வந்து எனக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும், இல்ல இது எனக்கு இவர் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தேவை கேக்குறீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு அது நிச்சயமாக போகும். அது மேனிஃபெஸ்ட் ஆகி கண்டிப்பா அதுக்கு உண்டான பணமோ பொருளோ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுல நீங்க நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன கமிட்மெண்ட் நீங்க பிரபஞ்சத்துக்கு கொடுத்தீங்களோ அந்த கமிட்மெண்ட்டை நீங்க நிறைவேற்றணும். நிறைவேற்றலன்னா அது தெரிஞ்சிடும், அடுத்த செகண்டே தெரியும். தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, அது அடுத்த டைம் உங்களை பிளஸ் பண்ணாது. காரணம் என்னன்னா, நீங்கள் என்ன தேவைக்காக கேட்டாயோ அந்த தேவைக்காக தான் உனக்கு கொடுத்தேன். காரணம் என்னவென்றால், அந்த தேவை இன்னொருவனுக்கு உள்ளது, அது அவனுக்கு சென்று தீர வேண்டும் என்பதுதான் விதி. அப்போது நான் என்ன செய்கிறேன், எனது பணியில் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை ஒரு அடியாளாக அனுப்புகிறேன், இப்போ அதை செஞ்சுட்டு வான்னு. ஆனா நீ என்ன பண்ற, வாங்கிட்டு உனக்கு மட்டும் வச்சுக்கிறேன், அவனுக்கு செய்ய மாட்டேன். இதுக்கு கர்ம வினைக்கு ஆளாவே இதுக்கு உண்டான பலனையும் நீ அனுபவிப்பா, அடுத்த டைம் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா, கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுரும். இதனாலதான் பல பேர் வந்து நல்ல நிலைமைக்கு வர்ற மாதிரி வந்து அப்புறம் வீணா போறது. காரணம் தான், கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுக்கிறது. சத்தியத்தன்மையில இருக்கும்போது கெடுக்கிற மாதிரியே இருக்கும், கெடுக்கிற மாதிரியே இருக்கும், கெடுக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் கொடுத்துச்சுன்னா அப்புறம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க அவ்வளவு நாள் சத்தியத்தை சம்பாதித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சத்தியம் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை என்பது, அந்த அந்த வாழ்க்கை என்பது உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய புண்ணியத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் இதையெல்லாம் கடந்து உங்களுடைய சார்ந்த மொத்த சமூகத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கு வந்து உண்டு. ஸோ இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பான்னு சொல்றாங்க சித்தர்கள், புரிஞ்சுக்கணும். நீங்க நான் காரணம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து வாங்கி அன்னதானம் பண்ணல, இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அன்னதானத்துடைய அமௌண்ட் வந்து கம்மி ஆயிடுச்சு, இந்த பெரிய லெவல்ல வந்து வரல. ஆனா டைரக்ட் கிளாஸ் எடுக்கக்கூடிய பேமெண்ட்ஸ்ல இருந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அன்னதானத்துக்கு டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இத்தனை பேரும் மனநிறைவோட வாழ்த்துறாங்கன்னா அந்த புண்ணியம் என்னை சேரவில்லை, உங்களைத்தான் சேருகிறது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். என்னுடைய கிளாஸ் நான் இப்ப எடுக்கிறேன், இறைவனோட அருளால எடுக்கிறேன்னா அதுல இருந்து செய்யக்கூடிய அன்னதானம் போக, மீதி நீங்க பண்ணக்கூடிய உங்களுடைய புண்ணியம் நீங்க செய்யக்கூடிய அன்னதானத்திலிருந்து வெளிப்பட்டு அது உங்களை காக்கிறது. பல வருஷமா சோரியாசிஸ் நோய் குணமாகாதது சரியாகுது, பணப்பிரச்சனையில இருந்தவங்களுக்கு பணப்பிரச்சனை சரியாகுது, பல பேருக்கு உடல் பிரச்சனை சரியா இருக்கு, கேன்சர் பிரச்சனை சரியா இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா, கேன்சர் எல்லாமே சோரியாசிஸ் எல்லாமே கர்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, என்ன மருந்து கொடுத்தாலும் நீங்காது. இதுவே ஒரு உபதேசிக்கப்பட்ட ஒரு குரு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட அருள்னாலேயோ இல்ல வள்ளலார் அருள்னாலேயோ இல்ல வேற உயர்ந்த நிலை யோகியல் சித்தர்கள் எந்த சித்தர்களுடைய அருள்னால நீங்க இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போதோ தான தர்மம் செய்யும் போதோ அந்த கர்மாவை விலக்கி விடுவார்கள். ஏன்னா நீ அவங்களை தானே கும்பிட்டு இருக்கீங்க, எங்க ஏதாவது பண்ணுங்கப்பா, என்ன ஏதாவது காப்பாத்தி விடுங்கப்பா, காப்பாத்தி விடுங்கப்பான்னு கேட்கும் போது என்னாகுன்னா, உங்களை தலையாய பிரச்சனை ஃபர்ஸ்ட் எதுவோ அதெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணி விட்டுக்கிட்டே வருவாங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் தர்மத்தின் பாதையில் நிற்க வேண்டும். நின்றுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தூக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்துக்காக ஒரு பொருள் கேக்குறீங்கன்னா மறுபடியும் அந்த காரணத்திற்காக நீங்க அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க பணம் கேட்க கூடாது, இல்ல அந்த பொருள் கேட்க கூடாது. ஏன்னா ஆல்ரெடி கொடுத்தது, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு அது கேட்கும், அதை என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட பதில் இருக்காது. சோ இதனால்தான் பல பேர் வந்து பொருளாதாரத்தில் வீழ்ந்து போவதற்கு காரணம், வாழ்க்கையில் வீழ்ந்து போவதற்கு காரணம், சத்தியத்தின் நிலைப்பாடு நின்றீர்கள் என்றால் எதற்காக பணம் கேட்கிறீர்களோ அதற்காக பணம் பயன்படுத்தப்படும் போது உயர்ந்த நிலையை அடைவீர்கள். மெடிடேஷன் பண்ணும்போது அன்வான்ட் திங்கிங் போகுது, எப்படி கண்ட்ரோல் பண்றது? திங்கிங் போகத்தான் செய்யும். மனம் நின்றுச்சுன்னா நீங்க சமாதி நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம், அது அவ்வளவு சீக்கிரம் நிக்காது. அது இழுத்துட்டு போறது அது வேற, மறுபடியும் அதை இழுத்து கூப்பிட்டு வந்து மறுபடியும் நீங்க எந்த இடத்துல போக்கஸ் பண்றீங்களோ அந்த போக்கஸ்ல வைக்கிறது உங்க வேலை. அது இழுத்துட்டு போகும், நீங்க மறுபடியும் கூப்பிட்டு வரணும், நீங்க இழுத்துட்டு போகும், மறுபடியும் கூப்பிட்டு வரணும். இது மாடு இஷ்டத்துக்கு ஓடுற மாதிரிதான், நீங்க மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டு வந்து முளைக்குச்சியில அடிச்சு நிப்பாட்டணும். இதுதான் உங்களுடைய வேலை. உங்க வேலையே ஓடுறதை கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான். தியானம் பண்றதுன்னா என்ன? மனதை நிறுத்துவதில்லை, ஓடுறது புடிச்சு கொண்டது மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல நிப்பாட்டுறது.